வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் சொல்ல போற தகவல் எதை பத்தினா, அது இந்த தகவல் தான். இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். நான் பார்டர் தாண்டி போறது இல்லைங்க, நான் சொல்ல போற தகவலே பார்டர் பத்தி தான். அது எந்த பார்டர்னா, அடே இந்த பார்டர் இல்லைங்க, இது ஹிந்தி படம் பார்டர். நான் பேச போகிறது எல்லைக்கோடு, அதாவது ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் இருக்க எல்லைக்கோடை பற்றி தான் நான் பேச போகிறேன். இப்போது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் இருக்க எல்லைக்கோடோட பேர் என்னன்னு தெரியுங்களா? நல்லா கேட்டுக்கோங்க, மைக் மோகன் லைன். அது வந்து சாரிங்க, மெக்மஹன் லைனுங்க. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் இருக்க எல்லைக்கோடோட பேர் மெக்மஹன் லைன்னு எதுக்கு வச்சாங்கன்னா, இந்த எல்லைக்கோடை உருவாக்கியவரோட பேர் வந்து மெக்மஹன். நீங்க நினைக்கிற மெக்மஹன் இல்லைங்க, இவரோட முழு பெயர் வந்து சர் ஹென்றி மெக்மஹன். இவர் ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி. 1913 அக்டோபர் மாதத்துல ஷிம்லா கான்ஃபரன்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. 1914 ஜூலை மாதத்தில் ஷிம்லா கான்ஃபரன்ஸில் முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஷிம்லா கான்ஃபரன்ஸில் பிரிட்டனுக்கும் அப்புறமா டிபெட்டுக்கும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஸோ இந்த பேச்சுவார்த்தை காரணமாக தான் இந்த எல்லைக்கோடு உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ வேணால் இந்த மெக்மஹன் லைனை இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடுவில் இருக்க எல்லைக்கோடுன்னு சொல்லலாம். ஆனால் ஆரம்ப காலத்தில் இந்த எல்லைக்கோடு வந்து அஸ்ஸாம் மாநிலத்துக்கும் அப்புறமா திபெத்துக்கும் நடுவில் இருந்த எல்லைக்கோடு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.